வணக்கம் நம்ம இன்றைக்கி காலை அமுது நிகழ்ச்சியில் பார்க்க போகிற மருத்துவ பொன்மொழி என்ன அப்படின்னா நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனி இப்போ நன்னாரி அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நன்னாரி விரும்ப பொன்னாகு மேனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நன்னாரி சாப்பிட்டா வந்து உடம்பு வந்து பொண்ணு மாதிரி மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் என்ன அப்படின்னா நன்னாரி சாப்பிடும்போது நன்னாரியோட குணங்கள் என்ன அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணுறது கல்லீரல் நல்லா குளிர்ச்சி பண்ணும் அது மூலமாக வந்து ரத்த உற்பத்தி வந்து அபரிதமாக இருக்கும் ரத்தம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே நீங்கிறோம் உடம்புல ஏற்படுற அந்த மேக வெட்டை மேக வெள்ளை மேகசூடு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் உடம்பு சூடு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தனிஞ்சிரும் சிறுநீரக கடுப்பு சிறுநீரக எரிச்சல் சிறுநீரகத்தில் ரத்தம் வர்றது அதன் பிறகு அஸ்தி வெட்டை அதாவது எலும்பில் இருக்கிற சூடு இந்த எலும்பில் இருக்கிற சூடு மூலமாக உடம்பு வந்து ஒளியாகிட்டே போவாங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் உடல் சூடு அதிகமாக வந்து தலையில் வந்து வழுக்க விழுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண் எரிச்சல் கண்ணில் நீர் எப்போவுமே வடிஞ்சிட்டு பெண்களுக்கு ஏற்படுற அந்த உதிரப்போக்கு அதாவது அந்த பெரும்பாலும்னு சொல்ல சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதிக உதிரப்போக்கு இதையுமே கட்டுப்படுத்துது இப்படி உடம்புல ஏற்படுற பித்தம் சூடு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணுறது மூலமாக உடம்புக்கு வந்து நல்லது பண்ணுது அதனால் வந்து உடம்பு வந்து பொண்ணு மாதிரி சுத்தமாகிறது ஆகுது அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்னாரி விரும்ப பொண்ணாகும் மேனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரத்த குறைபாடு இருக்கிறவங்க ரத்தம் சுண்டி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நன்னாரி வந்து தொடர்ந்து சாப்பிட்லாம் நம்ம சர்பத்தாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நன்னாரியை வந்து வெறுமனே கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் பலன் உடம்புல இருக்கிற அந்த சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனி நன்றி